பிரியங்கா மற்றும் மணிமேகலை கம்பாரிசன் இந்த வீடியோல பாக்கலாம். பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரு மணிமேகலை அப்படின்னு எல்லாரும் அன்போட அழைக்கிறாங்க. பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 ஏப்ரல் 1990 பிறந்திருக்காங்க பிரியங்கா. மணிமேகலை பொறுத்த வரைக்கும் 7 பிப்ரவரி 1992 பிறந்திருக்காங்க. விருதுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு விருதுகள், விஜய் அவார்ட்ஸ் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இவங்க ரேடியோ ஜெய்க்கில நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க மணிமேகலை. துணைவேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இரண்டு பேருமே, பிரவீன்குமார் அப்படின்றவரை மணிமேகலையும், இவரும் பார்த்தீங்கன்னா ஹாசன் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு பேர்த்துக்குமே இல்லைங்க. பெற்றோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்நாடக மாநிலத்தில் பிறந்து வளர்த்துருக்காங்க நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே. சென்னையில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக இப்போ வீடு வச்சுருக்காங்க. குமரன் ஓடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளாக இருக்காங்க. ராமையப்பன் ஜோதி அப்படின்றவங்க பெற்றோராக இருக்காங்க மணிமேகலைக்கு. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. உறவினர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரபுதேவாவும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டமணியும் நெருங்கி நண்பர்களாக மற்றும் உறவினர்களாக இருந்திருக்காங்க. வாலிடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பிரியங்காக்கு சென்னையிலையும், இவங்க பார்த்தீங்கன்னா தொழில் காரணமாக சென்னையிலையும் இப்போ வசித்து வராங்க. கல்வி அப்படின்னா பிரியங்கா பொறுத்த வரைக்கும் சுமாராக இளங்கலை அப்படின்ற பட்டத்தை பெற்றிருக்காங்க. இவங்க எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க எஸ்ஆர்எம் கல்லூரியில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜ் படிச்சிருக்காங்கன்னா எத்திராஜ் காலேஜில் படிச்சிருக்காங்க. மணிமேகலை எஸ்ஆர்எம் கல்லூரியில் படிச்சிருக்காங்க. வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வானொலி தொகுப்பாளர், தொலைக்காட்சியில் தொகுப்பாளர், நடிகையாக இருக்காங்க. வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரியங்காக்கு இப்போ 34 ஆகுதுங்க, மணிமேகலைக்கு 32 ஆகுது. இதுவே சம்பளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாங்குறாங்க ஒரு படத்துக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா 1.7 லட்சம் வாங்குறாங்களாம். இரண்டு பேருமே ஹிந்து மதத்தை பின்பற்றுறாங்க. சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வாங்குறாங்க இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிச்சோன்னா மொத்தமாக 6 கோடி ரூபாயும், இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருக்கனால 15 கோடி ரூபாயும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிரியங்கா பிடிக்குமா மாக்காப்பா பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவரோட பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் சூப்பர் சிங்கத்தை உள்ள பேரம்ஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.